ஒரு நிமிட தொகுப்புகளை பார்க்கலாம். கர்நாடகாவில் விபத்து ஏற்படுத்திவிட்டு நிற்காமல் சென்ற இருசக்கர வாகனத்தை நபர் ஒருவர் சாலையில் பிடித்தபடி துரத்திச் சென்ற அதிர்ச்சி வீடியோ வெளியாகியுள்ளது. பெங்களூருவில் இருசக்கர வாகனத்தில் சென்ற சாஹில் என்ற நபர் முன்னால் சென்ற கார் மீது மோதியதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து அவர் தப்பிச் செல்ல முயற்சித்தார். ஆனால் அவரை தப்பிக்க விடாத கார்காரரான முத்தப்பா இருசக்கர வாகனத்தின் பின்னால் உள்ள கைப்பிடியை பிடித்தவாறு சாலையில் படுத்தபடியே துரத்திச் சென்றார். அப்போது சாலையில் தரதரவென அவர் இழுத்துச் செல்லப்பட்டார். கிலோமீட்டர் தூரம் சாலையில் இழுத்துச் செல்லப்பட்ட நிலையில் அவ்வழியே சென்ற வாகன ஓட்டிகள் இருசக்கர வாகன பிசினஸ் லோன் குடுங்கன்னு பேங்க்குக்கு போனா பிசினஸ் பிளான குடுங்கன்னு அவங்க கேட்பாங்க. பிசினஸ் பிளான் பண்றது எப்படின்னு பிராக்டிக்கலா கத்துக்கணுமா? ஃப்ரீடம் ஆப்ப உடனே டவுன்லோட் பண்ணுங்க. அதை தடுத்து நிறுத்தினர். அதில் அவர் சிராய்ப்பு ஏற்பட்டு காயமடைந்தார். இவ்விவகாரம் தொடர்பாக விசாரணை செய்த போலீசார் சாஹிலை கைது செய்தனர். சட்டப்பேரவை விவகாரத்திற்கு பிறகு ஆளுநர் ஆர் என் ரவி இரண்டாவது முறையாக புதன்கிழமை டெல்லி செல்ல உள்ளார். தமிழ்நாடு சட்டப்பேரவையில் கடந்த 9ஆம் தேதி அரசு தயாரித்து கொடுத்த உரையின் சில பகுதிகளை ஆளுநர் படிக்காமல் தவிர்த்ததால் அவரது உரை மீது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தீர்மானம் கொண்டு வந்தார். அவர் தீர்மானத்தை படித்துக் கொண்டிருந்த போதே ஆளுநர் ஆர் என் ரவி வெளிநடப்பு செய்தது சர்ச்சையான நிலையில் அவர் மீது புகார் தெரிவித்து அரசு சார்பில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவிடம் மனு அளிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து கடந்த 13ஆம் தேதி ஆளுநர் ஆர் என் ரவி டெல்லி சென்றார். இந்த நிலையில் அவர் மீண்டும் டெல்லி வருமாறு உள்துறை அமைச்சகம் அழைப்பு விடுத்துள்ளதாக கூறப்படுகிறது. இதையடுத்து புதன்கிழமை டெல்லி செல்லும் ஆளுநர் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து தமிழ்நாடு அரசியல் சூழல் உள்ளிட்ட முக்கிய விவகாரங்கள் குறித்து பேசவுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. எம்ஜிஆர் 106வது பிறந்தநாளை ஒட்டி அவருடைய சிலைக்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். அதிமுக நிறுவனரும் முன்னாள் முதலமைச்சருமான எம்ஜிஆர் 106வது பிறந்தநாள் விழா இன்று கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி பசுமை வழிச்சாலையில் உள்ள தன்னுடைய வீட்டில் எம்ஜிஆர் படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். பிறகு ராயப்பேட்டையில் உள்ள கட்சி அலுவலகத்திற்கு சென்றவர் எம்ஜிஆர் சிலைக்கு மாலை அணிவித்தார். இதைத் தொடர்ந்து தன்னுடைய ஆதரவாளருடன் கேக் வெட்டி எம்ஜிஆர் பிறந்தநாளை எடப்பாடி பழனிசாமி கொண்டாடினார். தமிழகத்தில் தீய சக்திகளை வேரோடு ஒழித்து ஆட்சியை மீண்டும் அமைப்பதற்கு இந்நன்னாளில் உறுதி ஏற்போம் என்று எடப்பாடி பழனிசாமி ட்விட்டரில் பதிவிட்டுள்ளார். சிறுபான்மையினர் உள்ளிட்ட சமூகத்தில் உள்ள அனைத்து தரப்பினரையும் சென்றடைய வேண்டும் என்று பாஜக நிர்வாகிகளுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அறிவுரை வழங்கியுள்ளார். டெல்லியில் பாஜகவின் 2 நாள் தேசிய செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. இதன் நிறைவு நாளில் உரையாற்றிய பிரதமர் நரேந்திர மோடி, இந்தியாவுக்கு இதுவே சிறந்த நேரம் என்றும் நாட்டின் வளர்ச்சிக்காக கடுமையாக உழைக்க வேண்டியது அவசியம் என்றும் வலியுறுத்தினார். எல்லைப் பகுதிகளில் உள்ள கிராமங்களுடன் அதிக அளவில் இணைய வேண்டும் என்றும் அவர்களை நாட்டின் மற்ற பகுதிகளுடன் இணைக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். சீக்கியர்கள் போன்ற சிறுபான்மையினர் உள்ளிட்ட சமூகத்தில் உள்ள அனைத்து தரப்பினரையும் தேர்தல் கண்ணோட்டத்தில் அல்லாமல் கட்சி சென்றடைய வேண்டியது அவசியம் என்றும் பாஜக நிர்வாகிகளுக்கு பிரதமர் மோடி அறிவுரை வழங்கினார். இந்தியாவின் அரசியல் வரலாற்றையும் முந்தைய ஆட்சியாளர்களின் ஊழல் மற்றும் தவறான நிர்வாகத்தையும் 18 முதல் 25 வயது வரை உள்ள இளம் தலைமுறையினர் அறிந்திருக்கவில்லை என்ற அவர் இதுகுறித்து எடுத்துரைத்து பாஜகவின் சிறந்த ஆளுமையையும் தெரிந்து கொள்ள செய்ய வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார். ஆர்எஸ்எஸ் அலுவலகத்துக்குள் தான் செல்வதாக இருந்தால் அதற்கு முன்னதாக தனது தலை துண்டிக்கப்பட வேண்டும் என்று காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல்காந்தி திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். நாடு தழுவிய அளவில் ஒற்றுமை யாத்திரை மேற்கொண்டுள்ள ராகுல்காந்தி பஞ்சாப் மாநிலத்தில் தனது யாத்திரையை தொடர்ந்து வருகிறார். இந்நிலையில் பஞ்சாபின் ஹோசியார்பூர் பகுதியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தனது ஒற்றுமை யாத்திரையில் வரும் காந்தி கலந்து கொண்டால் அவருக்கு பிரச்சனையாக இருக்கும் என்று கூறினார். தனது குடும்பத்துக்கு ஒரு கொள்கை இருப்பதாகவும் வரும் காந்தி மற்றொரு கொள்கையை ஏற்றுக்கொண்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். வருணின் கொள்கையை தன்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் ராகுல்காந்தி கூறினார். மேலும் தன்னால் ஆர்எஸ்எஸ் அலுவலகத்துக்குள் செல்ல முடியாது என்றும் திட்டவட்டமாக கூறினார். ஒற்றுமை பயணத்தின் போது தன்னை தொண்டர் ஒருவர் கட்டிப்பிடித்த நிலையில் அது பாதுகாப்பு மீறல் இல்லை என்றும் ராகுல்காந்தி விளக்கம் அளித்தார். ரஷ்ய நாட்டின் கிழக்கு பகுதியில் ஆர்டிக் பெருங்கடலை ஒட்டியுள்ள கிராமம் யக்குட்டியா.
இது உலகின் மிகுந்த குளிர் பிரதேசமாக அறியப்படுகிறது. இங்கு தற்போது குளிர்காலம் நிலவி வருகிறது. அங்கு வெப்பநிலை -50°C குறைந்துள்ளது. வரும் நாட்களில் -60°C தொடும் என யக்கூட்டியா வானிலை மையம் எச்சரித்துள்ளது. அதிக குளிர் காரணமாக பள்ளிகள் ஆன்லைன் வகுப்புகளுக்கு மாறியுள்ளன. தேவையில்லாமல் யாரும் வீட்டை விட்டு வெளியேற வேண்டாம் என்றும் தொலைதூர பயணங்களை தவிர்க்கும்படியும் மாவட்ட நிர்வாகம் மக்களை கேட்டுக் கொண்டுள்ளது. மக்கள் அனைவரும் முட்டைகோஸ் போன்று உடையணிய வேண்டும் என்றும் மின்சாதனங்களை பாதுகாப்பாக பயன்படுத்த வேண்டும் என்றும் மாவட்ட நிர்வாகம் கேட்டுக் கொண்டுள்ளது. அமெரிக்காவில் வீடு புகுந்து மர்ம நபர்கள் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் கைக்குழந்தை உட்பட 6 பேர் உயிரிழந்தனர். கலிபோர்னியா மாநிலம் கோஷன் நகரில் உள்ள ஒரு வீட்டிற்குள் புகுந்த கும்பல் திடீரென துப்பாக்கியால் சுடத் தொடங்கினர். இதில் இளம்பெண்ணும் அவரது 6 மாத குழந்தையும் தலையில் குண்டு பாய்ந்து பரிதாபமாக உயிரிழந்தனர். வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்த மூதாட்டி உட்பட ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 6 பேரை அந்த கும்பல் கொடூரமாக சுட்டுக் கொன்றுள்ளது. மர்ம கும்பல் திட்டமிட்டு குடும்பத்தினரை கொலை செய்திருப்பதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கோஷன் பகுதியில் ஒரு வாரத்திற்கு முன்பாக போதைப்பொருள் புழக்கம் தொடர்பாக சோதனை நடைபெற்ற நிலையில் இந்த தாக்குதலில் போதைப்பொருள் கும்பலுக்கு தொடர்பு இருக்கலாம் என கூறப்படுகிறது. மேலும் பல்வேறு அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். இது நியூஸ் 18 தமிழ்நாடு.